நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லா செடிகளை பராமரிக்கிற மாதிரியும் இந்த செடியை நான் பராமரிச்சுக்கிட்டு தான் வந்தேன். அப்படின்னாலும் அதில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சி எதுவும் ரொம்ப இருக்கிறதில்ல. மற்ற செடிகள்லாம் நம்ம கொடுக்குற உரத்தினாலையும் நம்ம கொடுக்குற பராமரிப்புனாலையும் நல்லா வளர்ந்து வருது. அது நான் போடுற வீடியோக்கள்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்க. இயற்கை முறையிலையும் இவ்வளவு நல்லா வளர்க்க முடியும்னு நம்ம செடிகள் அவ்வளவு அழகாக இருக்குது. இந்த செடி மட்டும் வளர்றது இல்லை. இன்றைக்கி காலையில் சரி அப்போ என்ன தான் இதுக்கு பிரச்சனைன்னு நம்ம பிடுங்கி பார்க்கலாம் அப்படின்னு பிடுங்கி நல்ல டேப் வாட்டரில் கழுவி பார்த்தோன்னா, அந்த வேரில் ஒரு கருப்பாக அந்த மாதிரி வேர்கள் வளர்ச்சி இல்லாமல் இருக்குது. இது வந்து மண்ணில் ஏதோ பிரச்சனை ஆகிட்டு, மண் வந்து கொஞ்சம் அந்த காற்று ஓட்டம் ஆக்சிஜன் கிடைக்காம அந்த ஒரு அழுகிற தன்மை மாதிரி இருக்குது. ஆனால் அந்த செடி வந்து அதை முயற்சி பண்ணி இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல வேர்கள் மேலே விட்டுக்கிட்டு தான் இருக்குது. கீழேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. ரெண்டுமே இந்த செடிக்கு இருக்குது. இப்போ நான் இதை பக்கத்தில் காட்டுறேன், நீங்கள் பார்க்கலாம். இப்போ நல்லா பார்க்கலாம். அந்த கீழே அழுகின வேரும் இருக்குது, மேலே வந்து அது புது வேரும் செடி விட்டு பார்க்குது. அதை நல்ல முயற்சி தான் பண்ணி பார்க்குது. அந்த மண் வந்து ஏதோ பிரச்சனையினால் அதுக்கு வளர்ச்சி இருக்கு, வளர முடியல. சரி, அப்போ இந்த மாதிரி சூழ்நிலைக்கு என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி கொஞ்சம் கருப்பாக இருக்கிற வேரெல்லாம் நல்ல சிசரில் கட் பண்ணி விட்டுட்டு நம்ம மண் கலவையை இன்னும் கொஞ்சம் மணல் சேர்த்து, அதாவது நல்ல இன்னும் கொஞ்சம் உதிரியாக சேர்த்து இந்த மாதிரி புதுசாக நம்ம நட்டு வச்சுட்டு நிழலில் ஒரு 4-5 நாளைக்கு வைக்கணும். வச்ச பிறகு இது வளர்ச்சி வந்து நல்லா இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஏதாவது செடியில் வளர்ச்சி இல்லைன்னா இதே ட்ரீட்மெண்ட்டாக பண்ணி பாருங்கள். இதுக்கு முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மண்ணில் ரெட்டு கலர் உங்களுக்கு நல்லா தெரியுது. நீங்களே பாருங்கள், அந்த செம்மண் களிமண் போன்ற தன்மை உடைய மண், அது வந்து அப்படியே ஒரு களி போல் ஆகிவிடும். ஆகி தான் இந்த செடி வளர்ச்சியை பாதிச்சுக்கிட்டு இருந்திருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னா கண்டுபிடிச்சி நீங்கள் அந்த மண் கலவையை நல்லா உதிரியாக இருக்கிற மாதிரி மாற்றி உங்கள் செடியை புதுசாக நடுங்க. மீண்டும் செடி நல்லா வளரும். இதுபோல் பயனுள்ள வீடியோக்கள் பார்க்குறதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.